நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். இயேசுவின் சிலுவை பாதை, பாவம் போக்கிய பாதையில் வேதமையை பெயர்த்தெடுக்க போதகராய் பிறந்தார். சிந்திய இரத்தத்தால் நம் சிந்தனையில் நின்றவர், பரிசுத்தமானவர், நம் பாவத்திற்காக பரிகாரியானார். பாதகர்களுக்கு பதிலாக சிலுவையை சுமர்ந்தார். இது ஒரு கற்பனை காவியமல்ல, உண்மையை எடுத்துரைத்த உத்தமனின் உயிரை பழிவாங்கிய உண்மை காவியம். அவரின் இந்த பயணத்தில் அவரை சந்தித்த சிலரை பற்றி சிந்திப்போம். வாருங்கள் அவரோடு பயணத்தில் பங்கேற்க. நிலை திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். இதோ பிலாத்துவின் வார்த்தைகள். பிலாத்து என்ற நான் மிகவும் இலகிய மனம் கொண்டவன்தான். ஆனால் கொலைகாரர்கள், பழிகாரர்கள், கல்வர்கள், வஞ்சகர்கள், கொள்ளைக்காரர்கள் இவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் கடின மனது உடையவனானேன். எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு சொன்ன நான், யூதர்களின் அரசன் இயேசுவுக்கு தீர்ப்பு சொன்னபோது தவறு செய்கின்றோம் என என் மனம் மிகவும் வருந்தியது. என் நா குளறியது, வாயில் வார்த்தைகள் வர மறுத்தது. தலை நிமிர்ந்து பார்த்தேன். அந்த அமைதியான முகம், கனிவான பார்வை, கருணையின் வடிவாய், ஆதரவற்று தனிமையில் நின்ற அந்த காட்சி இன்னும் என் கண்முன்னே பிரதிபலிக்கின்றது. தவறே செய்யாத ஒருவருக்கு தவறான தீர்ப்பு வழங்க வஞ்சகர்களின் சூழ்ச்சிக்கு நான் தள்ளப்பட்டேன். சிந்தனை. அன்பு இயேசுவே, என் நாவினால் எத்தனையோ சகோதர சகோதரிகளை தவறான தீர்ப்புக்கு உட்படுத்தியுள்ளேன். அதனால் ஏற்படும் துன்பங்களில் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ந்தேன். அறியாமல் நாங்கள் செய்த தவறை மன்னித்து உன் சிலுவை பயணத்தில் பங்கேற்க எங்களுக்கு வரம் அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி. எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோல் மேல் சிலுவை சுமத்துகின்றார்கள். இயேசுவினால் உயிர்த்தெழுந்த லாசர் பேசுகிறேன். வலிமை இழந்த தோள்களின் வலிமை மிக்க சிலுவை. அஞ்சாதே, அழாதே, திகையாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னவரின் தோள்களில் பாரமான கனத்த சிலுவை. எழுந்து நில் என்று கரம் பிடித்து நிற்க செய்தவரின் கரத்தில் பாரமான சிலுவை. நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்திய கரங்களில் திருச்சிலுவை. உடல் முழுதும் இரத்த காயங்கள். பாதித்தலை துண்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், இந்த கோலத்திலும் அமைதியான செம்மறியாய், ஆறுதலின் தேவனாய், தந்தையின் பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அன்பு மைந்தனாய், நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகராய், என்னை அவர் கடந்து சென்றபோது என் மனம் குமிரி குமிரி அழுதது. ஒரு பாவமும் அறியாத உத்தமருக்கா இந்த நிலை? என்னை உயிர்த்தெழச் செய்து வாழ்வு தந்த வள்ளலின் தோள்களில் இத்தனை பாரமா? சிந்தனை. அன்பு இயேசுவே, அதிசயமும் அற்புதமும் செய்த திரு கரத்தில் பாரமான சிலுவையை கொடுத்தது நான் தான். அன்று நீ சுமந்த சிலுவைக்கும் எனக்கும்
எந்தவித சம்பந்தமும் இல்லாதது போல சிலுவை பாடுகளில் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதுவிட்டு நான் மிக நல்லவன் போல வேஷம் போடுகிறேன். அன்பு இயேசுவே, உமக்கு உண்மையான பிரியமான மக்களாக வாழ வரம் வேண்டி இதோ உன் பயணத்தில் தொடர்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகின்றார். புனித யாகப்பரின் வார்த்தைகள். அன்று மலைகளின் மேல் என்னை அழைத்து சென்றபோது மலைத்து நின்றேன். இயேசு மறுரூபமாகி மேகங்களிடையே கதிரவனைப் போல் ஒளிர்ந்த காட்சியைக் கண்டு இப்போது நிலை குலைந்து நிற்கின்றேன். என் தேவன் கல்வர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் மத்தியில் பரிதாபமாய் நிற்பதைக் கண்டு கெத்சேமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்திய போது களைப்புற்று அயர்ந்து போனேன். இன்று சிலுவையின் பாரத்தால் பலமிழந்து கால்கள் தடுமாற உடல் சோர்ந்து சிலுவையோடு தலை குப்பரை விழ தலையில் உள்ள முள்முடிகள் இன்னும் ஆழமாய் பதிய அம்மா என கதரும்போது என் மனம் குமுறி குமுறி அழுதது. என் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓட நினைத்து பார்க்கின்றேன். அவரோடு உண்டு குடித்து அவரோடு உறங்கி அவர் சென்ற இடமெல்லாம் கூடவே சென்றவன் நான். துன்பம் என்று வந்தபோது ஓடி ஒளிந்ததை நினைத்து வெட்கி தலைகுனிந்து பாவ மன்னிப்பு கோரி அவரின் பயணத்தில் தொடர்கின்றேன். சிந்தனை. அன்பு இயேசுவே, இன்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றோம். துன்பம் வரும்போது முகம் சுளித்து உம்மையே திட்டி தீர்க்கிறோம். எங்களின் துன்பத்திற்கு நீர்தான் காரணம் என்று வசைப்பாடுகின்றோம். இயேசுவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே. எந்த நிலையிலும் நன்றி சொல்லக்கூடிய நல்ல மனதை தர வேண்டும் என்று மன்றாடி உம் பயணத்தில் தொடர்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் பரிசுத்த தாயை சந்திக்கின்றார். இதோ மரியாள் பேசுகின்றேன். அன்று பெத்லகேமில் என் மகனை கையில் எடுத்து சீராட்டி தாளாட்டி அவன் பேசிய மழலை சொற்களை கேட்டு என் கன்னத்தோடு கன்னமாய் அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தேன். இன்று முகம் முழுவதும் இரத்த கீறல்கள், தலையில் முள்முடி அணிந்து தோளில் பாரச்சிலுவை, கால்கள் தள்ளாட உடல் சோர்ந்து கீழே விழுவதை பார்த்து துடித்து முகங்குப்புற அழுதேன். 12 வயதில் கோயிலில் மூப்பர்கள் நடுவே போதகராய் கண்டபோது ஆச்சரியமாய் பார்த்தேன். இன்று கள்வர்கள், கொலைக்காரர்கள், பாதகர்கள், கொள்ளையர்கள் நடுவே கொலை செய்தவனைப் போல சிலுவையை சுமந்து செல்வதைக் கண்டு என் இதய துடிப்பு நின்று விடுவது போல் உணர்ந்தேன். தெய்வமே, ஆண்டவரே, இன்றைய பொழுது ஏன் தான் விடிந்ததோ? உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று
சிமியோன் சொன்னது தெளிவாய் தெரிந்தது. ஒரு வாள் அல்ல, ஓராயிரம் வாள் என் உள்ளத்தை ஊடுருவியது. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? தனிமை, சோகம், தன்னிரக்கம் இவற்றின் நடுவில் எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது இயேசுவின் அமைதியான முகம். அவர் தந்த ஆறுதலில் அவரின் பயணத்தில் தொடர்கின்றேன். சிந்தனை. அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் தாய் தந்தையரை மதித்து போற்றவும் எங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்ய நல்ல மனதை தந்தரல உம்மை மன்றாடி நாங்களும் பயணத்தில் தொடர்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுதல் பெறுவார்களாக, ஆமேன். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தமது சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். நான் சீமோன் பேசுகிறேன். நான் வயலில் உழுது பாடுபட்டு ஊர் போய் சேருவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தேன். சிறிது தொலைவில் ஒரு கூட்டம் யாரையோ சித்திரவதை செய்து அடித்து கொண்டே சென்றது. நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து கொண்டிருந்தேன். திடீரென்று போர் சேவகர்கள் என் கைகளை பிடித்து இழுத்து சிலுவையை சுமந்து செல்லும்படி கட்டாயப்படுத்தினார். நான் மறுத்துவிட்டேன். கையில் வைத்திருந்த தடிகளால் என்னை அடித்தார்கள். வலிதாங்க முடியாமல் நான் என்ன, கொலைகாரனா, கொள்ளையடித்தேனா, நான் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று கூச்சலிட்டேன். மேலும் மேலும் என் மேல் அடி விழுந்தது. வலிதாங்க முடியாமல் சிலுவையை அந்த மனிதரிடமிருந்து பிடுங்க முன்வந்தபோது என் கண்கள் அவரை சந்தித்தது. என்ன கனிவான பார்வை, அமைதியான தோற்றம், இரத்த கீறல்களால் உருக்குலைந்த முகம். ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்தேன். இவர் நசரேத்தூர் இயேசுதானே. இவர் செய்த புதுமைகள், ஆற்றிய மறைவுரைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பாவமும் செய்யாத நல்லவருக்கா இந்த நிலை? என் காதுகளில் பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னை தகுதியாக்குவாய் என்ற பாடல் வரிகள் ரிங்காரமாய் ஒழிக்க, போர் சேவகரின் சாட்டையடி என் நெஞ்சில் விழ, சிலுவையோடு என் தேவனையும் சுமந்து முன்னோக்கி சென்றேன். என்ன பாக்கியம் செய்தேன், என் இறைவன் சுமந்த சிலுவையை நான் சுமந்து செல்ல என்ன பாக்கியம் செய்தேன். சிந்தனை. என் அன்பு இயேசுவே, பிறரின் சுமையை நாங்கள் விரும்பி சுமக்க நல்ல மனதினை தர வேண்டுமென்று ஜெபித்து இந்த பயணத்தில் தொடர்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது, ஆமேன். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரத்த கரை பிடித்த இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். நான் வெரோனிகா பேசுகின்றேன். சோர்ந்து வந்த என் பிள்ளையின் முகத்தை துடைத்திருக்கின்றேன். கவலையோடு வந்த என் கணவரின் முகத்தை கனிவோடு துடைத்திருக்கின்றேன். நான் கனவில் கூட நினைக்கவில்லை என் தேவனின் திருமுகத்தை நான் துடைப்பேன் என்று. நான்கு ஆண்கள் மத்தியில் நான் நின்று பேசினது கூட இல்லை. நான் மிகவும் பயந்த சுபாவம் உடையவள்.
என் தேவன் என்மேல் வைத்த அன்பு ஒன்றே தைரியமாக அவர் முன் என்னை நிற்கச் செய்தது. நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். உடல் முழுவதும் இரத்த காயங்கள், ஒரு குலைந்த முகம் என்னை நடுநடுங்க வைத்தது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. என் கையில் உள்ள துணியில் அவரின் திருமுகத்தை துடைத்தேன். உண்மையாய் மிகவும் துன்புற்றியிருந்தது நான்தான். எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது அவரின் முகமே. வீரர்கள் என்னை தடியால் தள்ளிவிட, நான் தரையில் விழ அவர் முகம் பதிந்த துணியில் என் முகத்தை பதித்து குமுறி அழுதேன். சிந்தனை. என் அன்பு இயேசுவே, துன்பம் வந்தபோது அதை ஏற்க மனமில்லாமல் அதை பிறரிடம் கூறி ஆறுதலை தேடுகின்றோம். இந்த மனநிலை மாறி பிறருக்கு ஆறுதலாய் இருக்க தேவையான ஞானத்தை தந்தருளும்படி ஜெபித்து உம் பயணத்தில் தொடர்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஏழாம் நிலை. திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். நான் இயேசு பேசுகிறேன். நான் என் தாய் மரியாளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினேன். ரசத்தை பருகிய அன்னை மிகவும் மகிழ்ந்தார். இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவளித்தேன். உள்ளத்தில் பூரிப்படைந்தாள். இறந்து போன ஒருவனை உயிர்த்தெழச் செய்து மறுவாழ்வு தந்தேன். அகமகிழ்ந்து களி கூர்ந்தாள். 12 வருடமாய் பெரும்பாடு நோயினால் கஷ்டப்பட்ட மகளுக்கு புத்துயிர் தந்து சுகமாக்கினேன். ஆனந்தத்தில் கண்கள் கலங்கின. சிறு வயது முதல் நான் என் தாயை ஒருபோதும் அழ வைத்ததில்லை. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்துதான் நடந்தேன். இன்றோ நான் படும் துயரங்களை பார்த்து துடியாய் துடிக்கின்றார். அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னிடம் பலமில்லை. எனக்கு சேவகர்கள் தந்த துன்பத்தை விட என் தாய் என் நிலையை பார்த்து துடித்ததை என்னால் தாங்க முடியவில்லை. அன்பு சகோதரமே, உன் பிள்ளைகளின் கையில் சிறு காயம் ஏற்பட்டால் என்ன துடி துடிக்கின்றாய்? எப்படி அழுது புலம்புகின்றாய்? என் தாயின் நிலையை நீ உணரமாட்டாயா? அவரின் இதய துடிப்பு உன் காதில் கேட்கவில்லையோ? சிலுவையை தோளில் சுமந்தது நான் தான். என் தாய் மரியாளோ நெஞ்சில் என்னையும் என் சிலுவையையும் சேர்ந்து சுமக்கின்றார். சிந்தனை. அன்பு இயேசுவே, என் அயலானின் துன்பத்தில் என்னால் ஆன உதவியை செய்ய வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அம்மன். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நான் மரிய மதலேனால் பேசுகிறேன். என் ஆண்டவரை சுற்றி ஒரு கொலைகார கூட்டம் வட்டமிட்டு கொண்டிருப்பது போல அன்று ஒரு நாள்
கயவர்களின் கூட்டம் என்னை துரத்தி கொண்டே வந்தது. என்னை அன்பே ஆருயிரே அழகு தேவதை நீதான் என்று கொஞ்சியவர்கள் இன்று என்னை கொலை செய்யும் சூழ்ச்சியோடு என்னை துரத்தி கொண்டு வந்தார்கள். எதை பற்றியும் கவலைப்படாத நான் அன்றுதான் மரண பயம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டேன். என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்ற பயம் கலந்த கேள்விக்குறியோடு ஓடினேன். கொடூரமான சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டு தப்பிக்க போராடும் மானை போல தவித்தேன். உயிர் மேல் வைத்த பயத்தினால் ஓடி ஓடி களைந்து சோர்ந்து போனதால் மயங்கி தரையில் விழுந்தேன். நினைவு தெளிந்து பார்த்தேன். என் முகம் ஒருவரின் காலடியில் புதைந்திருந்தது. அன்னார்ந்து பார்க்க அச்சப்பட்டு அழுதேன். அம்மா என்ற அன்போடு அழைத்தவரின் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தேன். அந்த முகத்தில் எத்தனை கனிவு, அமைதி, பரிவு, கருணை, சொற்களால் வர்ணிக்க முடியாதபடி தெய்வீக சாயல். அவரை உற்று நோக்கினேன். மனம் மாறினேன். ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாய்த்திருந்தது. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து மறுவாழ்வு தந்த தெய்வம் இவர்தான் என்று. ஆனால் இன்று வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. நொந்து அழுது அன்னை மரியாளின் கரம் பிடித்து அவரின் சிலுவை பயணத்தோடு நானும் தொடர்கின்றேன். சிந்தனை. அன்பு இயேசுவே, உம்மை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்திலும் கூட உம்மை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினீரே. நாங்களும் துன்பப்படும் வேளையிலும் உம்மை போல பிறருக்கு உதவ எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருசிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். நான் ராயப்பர் பேசுகிறேன். நான் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை உம்மை தெரியாது என்று மறுதளித்த பாவி நான். கடல் மேல் தண்ணீரில் உம்மோடு நடந்தேன். இன்று கண்ணீரில் மிதக்கின்றேன். அன்று நீர் என் பாதத்தை கழுவ முன்வந்தபோது மறுத்தேன். நான் உன் பாதத்தை கழுவாவிடில் என்னோடு பங்கில்லை என்று நீ சொன்னவுடன் எனது பாதத்தை கொடுத்தேன். இன்று பாரச் சிலுவையினால் உன் பாதங்கள் நோக தடுமாறி மூன்றாம் முறையாக கீழே விழுந்தீரே. நான் உன் அருகில் இருந்தும் ஒன்றும் செய்ய இயலாத பாவியாக நிற்கின்றேனே, என்னை மன்னியும். என்னை அன்பு செய்கிறாயா என்று நீர் மும்முறை கேட்டீரே. இந்த பாவியின் நிலையை எண்ணித்தான் அன்று கேட்டீரோ? உன் துன்பத்தில் உம்மோடு பங்கெடுத்து கொள்ள பயந்த பாவி நான். தெய்வமே, என்னை மன்னியும். மனம் கசந்து அழுகின்றேன். என் மீது கொண்ட அன்பினால் அவரின் கண்கள் என்னை மன்னித்தது. ஆண்டவரே, நீர் இளைப்பார உமது பாதையில் நான் ஒரு பாறையாவேன். மனம் மாறிய மனிதனாக உன் பயணத்தில் தொடர்கின்றேன். சிந்தனை. எங்கள் அன்பு இயேசுவே, எங்களுக்காக நீ சிலுவையோடு பலமுறை கீழே விழுந்தீர். நாங்கள் பாவ சகதியில் மீண்டும் மீண்டும் விழும்போது எங்களை கைதூக்கி விடுகிறீர். எங்களை மன்னியும். மனமாறிய மனிதனாக உன் பயணத்தில் பங்கெடுக்கின்றேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பற கடவுது. ஆமேன். பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். இயேசுவின் பிறப்பை வானதூதர் வழியாக கேட்ட இடையன் பேசுகிறேன். பெத்லேஹேமின் இடையன் நான். அன்று வானதூதர்கள் அடையாளம் காட்டிய தீவனத் தொட்டிலில் கிடந்த குழந்தை இயேசுவை பார்த்தேன். முகத்தில் தெய்வீக ஒளியும் எல்லையில்லா மகிழ்ச்சியோடு கை கால்களை ஆட்டிக்கொண்டு தீவனத் தொட்டிலில் இருந்த குழந்தையை பார்த்த அதே கண்களால் இன்று சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவின் உடலில் உள்ள ஆடையை பீத்தி எடுக்கும்போது ஆடையோடு ஒட்டி காய்ந்து போன காயங்களிலிருந்து இரத்தம் வழிவதை பார்க்கின்றேன். வீரர்கள் அவரை மண்ணோடு மண்ணாக உருட்டி உதைத்து விளையாடும் போது அவர் உடல்படும் வேதனையை கண்டு பேரச்சத்தில் வியந்து போய் விண்ணை பார்த்து ஏங்கி நிற்கின்றேன். வானதூதர்கள் வருவார்களா என்று சிந்தனை. எங்கள் அன்பு இயேசுவே, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து உமது உள்ளங்கையில் வைத்து என்னை அழகு பார்த்தீர். ஆனால் நான் உன் ஆடையை களைத்து உன்னை அவமதித்தேன். மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பற கடவது. ஆமேன். பதினோராம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆணி அறைந்தவனின் வார்த்தைகள். திருடர்கள், கொலை செய்தவர்கள், பாதகம் செய்தவர்களை சிலுவையில் அறைந்து கை மற்றும் கால்களுக்கு ஆணிகளை வைத்து அடிப்பதுதான் எனது வேலை. இரு மனிதர்களை சிலுவையில் அறைந்து களைப்பில் சோர்வுற்ற என்னிடம் ஒரு இளைஞனை அழைத்து வந்தார்கள். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கொலைகாரன் என்று நினைத்து குப்புற விழுந்து கிடந்த அவரை தூக்கி சிலுவையில் கிடத்தினேன். ஒரு கூர்மையான ஆணியை எடுத்து அவரது வலது கழுத்தில் வைத்து அடிப்பதற்காக சுத்தியலை எடுத்தேன். வலிதாங்க முடியாமல் கேவலமாக திட்டும் மனிதர்களை மட்டுமே பார்த்திருக்கிறேன். அன்று இயேசுவின் வார்த்தை என்னை நிமிர்ந்து அவர் முகத்தை பார்க்க வைத்தது. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த மனிதனின் கண்களில் இரக்கமும் மன்னிப்பும் சாந்தமும் தெரிந்தது. சதையை பீத்து கொண்டு எலும்புகள் உடைய ஆழமாக ஆணியை இறக்கியது அவர் கைகளில் மட்டுமல்ல, என் இதயத்திலும்தான். ஆம், இரக்கமின்றி செய்த அந்த பணியிலிருந்து அந்த நிமிடம் முதல் விட்டுவிட்டேன். பணியிலிருந்து மட்டுமல்ல, என் பாவங்களிலிருந்தும் தான். சிந்தனை. அன்பு இயேசுவே, என் வாயிலிருந்து வரும் கொடும் வார்த்தைகளால் எத்தனை பேரின் இதயத்தில் ஆணிகள் அடித்திருப்பே. என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பற கடவுது. ஆமேன்.
பனிரெண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். வீதிகளில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவனின் ஆதங்கம். சிலுவையில் ஆணிகள் அறைந்த நிலையில் தொங்கிக் கொண்டு துடிதுடித்த இயேசுவை பார்த்தேன். அந்த மதிய வேளையில் கதிரவன் இக்காட்சியை காண பொறுக்காமல் இருண்ட போர்வைக்குள் போர்த்தி கொண்டது. காற்றும் இருண்ட இந்த உலையில் இருக்க முடியாமல் எங்கோ சென்று மறைந்தது. பூமியும் துயர சுமையை தாங்க முடியாமல் பூகம்பமாய் பிளந்தது. கோயிலின் திரைச்சிலையும் இரண்டாக கிழிந்தது. தந்தையே, என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் வானில் எதிரொலித்தது. ஓ, இவர்தான் காற்றையும் கடலையும் வார்த்தையாய் கடிந்து கொண்டவரோ? இயற்கையின் இந்த சூழலோடு இறைமகன் துடிதுடித்து உயிர் விடுவதை செயலற்றவனாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஜபம். அன்பு இயேசுவே, நானும் இந்த உலகில் எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது சொத்து என்று சுயநலத்தோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையை மாற்றி என்னை மனிதனாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். 13 நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தில் மீட்டு ரசித்தேர். மரித்த இயேசுவை அவருடைய தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். மீண்டும் அன்னை மரியாள் பேசுகிறேன். அன்று தாலாட்டு பாடி என் மடியில் தூங்க வைத்த என் மகனை இன்று உயிரற்ற நிலையில் கொஞ்சி கொஞ்சி பேசி அந்த உதடுகள் இன்று உயிர் கொடுத்த அன்னையின் மடியில் உயிரற்ற மகனாய். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று எனக்கு புதிய உறவை உருவாக்கினாய். மாளாத துயரத்தில் இருந்த எனக்கு ஆறுதல் தருவதற்காகத்தானா? அன்று கபிரியேல் வானதூதரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததற்கு பரிசு என நினைத்தாயோ? அற்ப மானிடனே, உன் பிள்ளையின் உடலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் என்ன துடி துடிக்கிறாய்? இதோ உயிரற்ற என் மகன், உடல் முழுதும் இரத்த காயங்கள். என் வேதனை உனக்கு புரியாதா? இப்பொழுதாவது மனம் மாறி மனிதநேயம் பூமியில் மலர அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள். ஏனெனில் மீண்டும் ஒரு இயேசு இந்த பூமியில் உனக்காக உன்னை மீட்க பிறக்கப் போவது இல்லை. ஜபம். அன்பு இயேசுவே, எங்களையும் உம்மோடு சிலுவையில் அறைகின்றோம். மீண்டும் பாவத்தில் விழாமல் காத்து வழி நடத்தும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். 14 நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். மனம் மாறிய
மனிதனாக நான். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று கூறிய நாதா, உன் உன்னதமான அன்பை புரிந்து கொள்ளாமல் ஊதாரி மைந்தனாய் திரிந்து கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து உன்னை தினமும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றேன். இறந்த மனிதனை உயிர்த்தெழச் செய்த உயிருள்ள ஜீவனே, என் பாவங்களுக்காக நான் மரித்து விசுவாசம், நம்பிக்கை, மனிதநேயம், ஞானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகத்தால் உம்மில் உயிர்க்க என்னை உன் உயிர் மூச்சால் புது மனிதனாக உருமாற்றும். மனமாறிய புதிய மனிதனாக உன் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்ற என்னை தகுதியாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. அச்சிஸ்ட பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேறவும், இந்த திருச்சிலுவை பாதையை சேவிக்கின்ற ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும், அற்புத எஸ் டிவியின் வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.